அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண போற ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனை எப்படி அட்டன் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாமினேஷனுக்கு நீங்க என்னென்ன திங்ஸை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். உங்களுடைய ஹால் டிக்கெட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது உங்களுடைய ஐடி கார்டு இருக்கணும். உங்கள் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். நீங்க எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பொருளையும் பக்கத்தில் நீங்க வாங்கவோ இல்லை கொடுக்கவோ கூடாது. ஸோ உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்க முன்கூட்டியே கொண்டு வந்துடணும். இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நீங்க வச்சுக்கிறதுக்கு நீங்க டிரான்ஸ்பரண்ட் பவுச் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாமினேஷனுக்கு நீங்க என்னென்ன திங்ஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். தேவையில்லாத பேப்பர்ஸ் நீங்க கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி பர்ஸ் நீங்க எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸாமினேஷன்லயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதை கொண்டு வர வேண்டாம். அதே மாதிரி கால்குலேட்டர் கவர் நீங்க கொண்டு வரக்கூடாது. முக்கியமா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்க கொண்டு வரக்கூடாது. முக்கியமா நீங்க ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருக்க கூடாது. ப்ளூடூத் ரிலேட்டடான இருக்கிற ஐட்டம்ஸ் நீங்க எதையும் கொண்டு வரக்கூடாது. உங்களுடைய எக்ஸாமினேஷன் மார்னிங்ல 10:00 1:00 வரையிலையும் ஆஃப்டர்நூன்ல 2:00 5:00 வரையிலையும் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு 1/2 hour முன்னாடி நீங்க உங்களுடைய காலேஜ் கேம்பஸ்ல உங்க எக்ஸாமினேஷன் ஹால் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமினேஷன் ஹால் எங்க இருக்குன்னு தேடி அலைஞ்சு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாமினேஷன் எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால நிறைய விஷயங்கள் படிச்ச விஷயங்கள் மறந்து போக சான்சஸ் இருக்கு. உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு 15 minutes முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடுங்க. உங்களுடைய பிளேஸ் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல ஏதாவது பிரேக்கேஜஸ் இருக்கா அல்லது உங்களுடைய பேஜ் கண்டினியூஷன் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க ப்ராப்பரா ஒவ்வொரு பேஜையும் நீங்க தனித்தனியா பார்த்து செக் பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற ஹால் சூப்பர்வைசர் கிட்ட நீங்க கொடுத்து வேற ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்க வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டோடைய ஃபர்ஸ்ட் பேஜை நீங்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்க தப்பு இல்லாம இங்க எழுத வேண்டியிருக்கும். இதுல நீங்க இந்த உங்களுடைய எழுதுற அந்த நம்பர்ஸ் புரியுற மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதணும். இதுல நீங்க ஒயிட்னர் வைக்க கூடாது. உங்களுடைய சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் டைட்டில உங்களுடைய ஹால் டிக்கெட்டை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு நீங்க தெளிவா நீங்க இங்க எழுதணும். இந்த சப்ஜெக்ட் கோட் இந்த சப்ஜெக்ட் டைட்டில நீங்க மொத்தம் 3 இடத்துல எழுத வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட், தென் இங்க சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் டைட்டில், தென் இந்த 3வது பார்ட். இந்த 3 இடத்துலயும் நீங்க சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் டைட்டில் எழுத வேண்டியிருக்கும். தென் செமஸ்டர், நீங்க எந்த செமஸ்டர்ல இந்த சப்ஜெக்ட் வருதோ அந்த செமஸ்டர் நம்பர் நீங்க இங்க எழுதணும். அரியர் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அரியர் சப்ஜெக்ட் எந்த செமஸ்டர்ல வந்ததோ அந்த செமஸ்டர் நம்பரை நீங்க இங்க எழுதணும். இந்த டேட் அண்ட் செஷன்ல டேட் எழுதிட்டு செஷன் வந்து மார்னிங்கா இருந்துச்சுன்னா FN அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் எழுதினா போதும். ஆஃப்டர்நூனா இருந்துச்சுன்னா AN அப்படின்றத எழுதினா போதும். இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்க எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதணும். இந்த பார்ட்டை வந்து உங்களுடைய ஹால் சூப்பர்வைசர் வந்து ஃபில் பண்ணுவாரு. கொஸ்டின் பேப்பர் நீங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் கூட இந்த 3 பார்ட்ல நீங்க எழுத வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்லயும், தென் கொஸ்டின் பேப்பர் கூட இந்த 2 பார்ட்லயும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ண பண்ண நீங்க எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்களோ அந்த கொஸ்டினுக்கான டிக் மார்க்க இந்த காலத்துல நீங்க கரெக்டா போட்டுருங்க. நிறைய பேர் வந்து டிக் மார்க் வந்து இந்த மார்க் பிளேஸ்ல வந்து போடுறாங்க. நீங்க கரெக்டா இந்த காலத்துல மட்டும்தான் நீங்க எந்த கொஸ்டின் எழுதுனீங்களோ அதுக்கான டிக் மார்க்கை நீங்க போடணும். இந்த பார்ட்ல நீங்க எந்த மார்க்கிங்கும் நீங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் லாஸ்ட் பேஜ்ல இது மாதிரி 2 காலம் இருக்கும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபில்அப் பண்ண அதே டேபிள் வந்து உங்களுக்கு லாஸ்ட் பேஜ்ல 2 இடத்துல இருக்கும். ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னென்ன டிக் மார்க் போடுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த லாஸ்ட் பேஜ்ல இருக்கிற இந்த 2 இடத்துலையும் நீங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து வேல்யூவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷன்ல இந்த பார்ட்ல வந்து உங்களுக்கு மார்க் போடுவாங்க. நீங்க ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்காக இந்த 2 பார்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 3 டேபிள்லயுமே நீங்க எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்றத நீங்க டிக் பண்ணி மார்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்டோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 10 minutes ஆகுது ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஒரு 15 minutesக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள உங்களை போக சொல்றோம்.
ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ரெகுலேஷன், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம், அது நீங்கள் எழுத போகிற எக்ஸாமினேஷனுடைய சப்ஜெக்ட் தானா அப்படின்றத ஹால் டிக்கெட்டை வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இன்ஷூர் பண்ணிங்க. தென் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வேற ஒரு ரெகுலேஷனில் அதே சப்ஜெக்ட் நேமில் இருக்கலாம். உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலில் நிறைய பேர் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க, வெவ்வேறு விதமான எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரே விதமான கொஸ்டின் பேப்பர் மாறி வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ரெகுலேஷன், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேமை தரவாக செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் ரிஜிஸ்டர் நம்பரை தவிர நீங்கள் எந்த ஒரு மார்க்கிங்கையோ அல்லது எந்த ஒரு ரஃப் ஒர்க்கையோ நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்ட் ஏ இருக்கும். இந்த பார்ட் ஏல ஒவ்வொரு பேஜையும் ரெண்டு கொஸ்டின்ஸ் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன், கொஸ்டின் நம்பர் டூ, கொஸ்டின் நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஏல இருக்கிற 10 கொஸ்டினுக்கும் வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இதில் இருக்க கொஸ்டின் நம்பரை நீங்கள் அடிச்சுட்டு வேற ஒரு கொஸ்டின் நம்பர் போட்டு எழுத ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 8 எழுத போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8க்கான பார்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பர் எழுதணும். இந்த பேஜஸ்லாம் உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் முடியறதுக்குள்ளே நீங்கள் மற்ற பேஜஸை நீங்கள் ஃபில்லப் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் இந்த கொஸ்டின் எழுதலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். சப்போஸ் கொஸ்டின் நம்பர் 1 எழுதுறீங்க, அது வந்து ஒரு 3-4 லைன்லேயே வந்து அந்த ஆன்சர் முடிஞ்சிடுது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2க்கும் கொஸ்டின் நம்பர் 1க்கும் கேப் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் சின்னதாக பெனில் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 5th உங்களுக்கு பார்ட்டியே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பேஜ் நம்பர் 9 வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏக்கான ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் வேற பார்ட் பி, பார்ட் சி கொஸ்டின்ஸான ஆன்சர் பண்ணக்கூடாது. பேஜ் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் நம்பரும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கும். 11 உங்களுக்கு பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பேஜ் 10 எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பார்ட் ஏல ஏதாவது ஒரு கொஸ்டினை தப்பாக எழுதியிருந்து அதை நீங்கள் லேட்டராக கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பேஸில், அதாவது பேஜ் நம்பர் 10 நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதலாம். அல்லது நீங்கள் பார்ட் ஏல வந்து ஒரு கொஸ்டின் நம்பர், கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை, ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் அது ஸ்பேஸ் பத்தலைன்னா அதனுடைய கண்டினியூஷனை வந்து நீங்கள் இந்த பேஜ் நம்பர் 10 எழுதலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம். பேஜ் நம்பர் 11 உங்களுக்கு பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேஜ் நம்பர் 11 42 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான ஆன்சர்ஸை நீங்கள் இதில் எழுதலாம். இந்த பார்ட் பி பார்ட் சியை நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதலாம். அந்த கொஸ்டின் நம்பரை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. 42 பேஜஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ரெஃப் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஆன்சர் பண்ணும்போது ஏதாவது ரெஃப் ஒர்க் பண்ண வேண்டியிருந்ததுன்னா இந்த ஸ்பேஸை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் வேற எங்கேயும் ரஃப் ஒர்க் பண்ணாதீங்க. அதேமாதிரி கொஸ்டின் பேப்பர்லையும் எந்த ரஃப் ஒர்க்கும் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கப்புறமா என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கீங்களோ, அதாவது உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் லாஸ்ட் பேஜாக எதை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். அந்த பேஜ் நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டோடைய ஃபஸ்ட் பேஜில் 2 இடத்துல எழுதி வந்திருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்ட், சப்போஸ் நீங்கள் 40 பேஜஸ் வரைக்கும் எழுதியிருந்தீங்கன்னா 40 அப்படின்றது இந்த இடத்துலையும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் இந்த 2 இடத்துல நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் முடிகிற லாஸ்ட் மினிட் வரைக்கும் எழுதிட்டு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்ற பார்ட்டை வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுடுறாங்க. நீங்கள் எக்ஸாமினேஷனை ஒரு 5 பிஃபோர் முடிச்சுட்டு நீங்கள் இந்த பார்ட்டை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் கரெக்டான கொஸ்டின் நம்பர் தான் எல்லா ஆன்சர்ஸுக்கும் எழுதியிருக்கீங்களா அப்படின்றத உங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. அதே மாதிரி டிக் மார்க்கை வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் 3 பிளேசஸில் கரெக்டாக போட்டிங்களா, அதாவது ஃபஸ்ட் பேஜில் ஒரு இடத்துலையும் லாஸ்ட் பேஜில் 2 இடத்துலையும், நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபஸ்ட் பேஜில் இந்த இடத்துலையும் லாஸ்ட் பேஜில் இந்த 2 இடத்துலையும் நீங்கள் ப்ராப்பராக போட்டுட்டீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் நடுவில் ஏதாவது பேஜஸை எழுதாமல் விட்டுருந்தீங்கன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இந்த ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனில் எதெல்லாம் மால் ப்ராக்டிஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணுறது, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத மெட்டீரியல்ஸை வந்து எக்ஸாமினேஷனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது.
நீங்க எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எந்த ஒரு மெட்டீரியலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை மத்தவங்களுக்கோ அல்லது மத்தவங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்களோ பார்த்து எழுதக்கூடாது. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல தேவையில்லாத விஷயங்களை எழுதக்கூடாது. ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் அதுல எழுதியிருக்கணும். உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல ஆன்சரை தவிர வேற எந்த சென்டென்ஸையோ அல்லது மார்க்கிங்கையோ நீங்க அதுல மென்ஷன் பண்ணக்கூடாது. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையோ அல்லது உங்களுடைய காலேஜ் நேமையோ உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல எந்த ஒரு இடத்துலையும் நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அடிஷனலா ஏதாவது ஒரு கிராப் ஷீட்டோ அல்லது ஒரு அடிஷனல் ஷீட்டோ வாங்கி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல அட்டாச் பண்றீங்கன்னா அந்த அடிஷனல் ஷீட்ல குவஸ்டின் நம்பரும் ஆன்சரும் மட்டும்தான் இருக்கணும். அதுல ரிஜிஸ்டர் நம்பர், காலேஜ் நேம், காலேஜ் கோட் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ல நீங்க நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல பார்த்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது இல்லாம டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க ஒரு குவஸ்டின்ஸை எவ்வளவு நேரத்துக்கு எழுத போறீங்க அப்படின்றத நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு பார்ட் பி குவஸ்டின்ஸ் வந்து 6 குவஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு குவஸ்டின்ஸ் நீங்க 25 மினிட்ஸ் நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த 6 குவஸ்டின்ஸ் எழுதி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு அரௌண்ட் 2.5 hours ஆகும். தென் நீங்க 2 மார்க்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். ஸோ நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்களா அல்லது இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்களா, குவஸ்டின் நம்பர் கரெக்டா போட்டிருக்கீங்களா, தென் டிக் மார்க் எல்லாம் கரெக்டா இருக்கா, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒர்க்கை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க நிறைய பேஜஸை எழுத ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க பார்ட் பி எழுதுறீங்க, 2 பேஜ்லயே உங்களுக்கான ஆன்சர் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க இன்னும் வந்து அதுக்கு ரிலவெண்டா சில விஷயங்களை நீங்க எழுதி சில டயக்ராம்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதி நீங்க மேக்ஸிமம் 40 பேஜஸ் அல்லது 42 பேஜஸ் மேக்ஸிமம் எல்லா பேஜஸ் நீங்க கவர் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நீங்க பேராகிராஃப்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு நீங்க எழுதலாம். டயக்ராம நீங்க நீட்டா அல்லது லார்ஜா நீங்க வரைஞ்சி அதுக்கான பார்ட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா எக்ஸ்ட்ரா பேஜஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா எழுதலாம். அதே மாதிரி உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருக்கிற மாதிரி பாத்துங்க. ப்ராப்பரான இடத்துல டிராயிங்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. உங்களுடைய 3 hoursஐயும் யூட்டிலைஸ் பண்ணீங்க. நிறைய பேர் வந்து ஃபாஸ்டா எழுதிட்டு 1.5 hours அல்லது 2 hoursக்குள்ள எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. அப்படி இல்லாம அந்த 3 hoursஐயும் நீங்க வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க எழுதுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுறது மூலமா நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ல நிறைய மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.